இந்த உலகத்திலே ரொம்ப அதிகப்படியான பாதுகாப்போட ஹைலி செக்யூர்ட் ஹைலி ப்ரொடெக்டட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கின்ற இடங்கள் என்ன அப்படின்னு யாரையாவது கேட்டா பொதுவா அவர்கள் சொல்கின்ற பதில் என்னவா இருக்கும் அமெரிக்க அதிபர் இருக்கிற ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகைன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லைன்னா அமெரிக்காவில வந்து ரொம்ப ரகசியமாக சில வேற்று கிரக வாசிகளை எல்லாம் வந்து ஆராய்ச்சி பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ஒரு மிலிட்ரி ஃபெசிலிட்டி இருக்கு ஏரியா 51 சொல்லுவோம் அதுவா இருக்கும் மோஸ்ட் ஹைலி செக்யூர்ட் பிளேஸ் அப்படின்னு அது ஒரு பதிலா சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே இதை விட ரொம்ப ஒரு ஹைலி செக்யூர் ரொம்ப பாதுகாப்பான ஒரு இடம் வந்து இந்த உலகத்துல இருக்கு வெள்ளை மாளிகையோட அதிக பாதுகாப்பு கொண்ட ஒரு இடமா அது என்ன அப்படின்னா அதுவும் அமெரிக்காவில்தான் இருக்கு அந்த மாளிகை அந்த பில்டிங்கோட பெயர் வந்து ஃபோர்ட் நாக்ஸ் இந்த ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்றது என்ன அப்படி உள்ள என்னதான் இருக்கு என்னதான் வச்சிருக்காங்க எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு வெள்ளை மாளிகை உடையுமே ரொம்ப பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்றதை இன்னைக்கு நம்ம பார்க்கலாம் இந்த ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்றது அமெரிக்காவில்தான் இருக்கு யூஎஸ்ல கென்டக்கி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துலதான் இந்த ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்ற பில்டிங் இருக்கு உள்ள என்ன இருக்கு அப்படின்னா அவ்வளவும் தங்கம் சரி தங்கம் தானே எல்லார்கிட்டயும் எல்லா நாட்டிலயும் நிறைய பேர் கிட்ட இருக்கு பெரும் பெரும் பணக்காரங்க கிட்ட கூட அவ்வளவு தங்கம் இருக்கு இதற்கெதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு அப்படின்னா கொஞ்சம் நஞ்சம் தங்கம் இல்ல யூஎஸோட அமெரிக்காவோட கிட்டத்தட்ட 60% தங்க இருப்பு வந்து அதுக்குள்ளதான் இருக்கு இவ்வளவு தங்கத்தை ஒரு இடத்துல இருக்க வேண்டிய அவசியம் என்ன இங்க வந்து வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன இவ்வளவு தங்கம் எப்படி இங்க வந்தது அப்படின்றதுக்கு நம்ம ஒரு சின்ன பிளாஷ்பேக் பார்க்கலாம் இது வந்து 1929-30களில் நடந்த ஒரு கதை அப்போ வந்து இந்த உலகத்துல மிகப்பெரிய ஒரு பொருளாதார நெருக்கடி வந்தது கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க நமக்கு 2008லயோ இல்ல இப்போ இருக்கிற இந்த பொருளாதார நெருக்கடி எல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை 1929-30களில் இருந்த அந்த கிரேட் டிப்ரெஷன் அப்படின்றது உலக அளவுல ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினா ஒரு ரிசெஷன் ஒரு டிப்ரெஷன் சொல்லலாம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது அமெரிக்க பொருளாதாரம் ரொம்ப சரிய ஆரம்பித்த பொழுது அந்த நாட்டுல என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு எமர்ஜென்சி பிரசிடென்ஷியல் ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க ஜனாதிபதியோட ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அது என்ன அப்படின்னா எந்த ஒரு தனிநபர் கிட்டையும் $100 மீறிய மதிப்புள்ளான தங்கம் இருக்க கூடாது அதாவது ஒரு தனிநபர் கிட்ட அப்பொழுது காசுல $100 மதிப்புள்ளான தங்கம் மட்டும்தான் ஒரு தனிநபர் கிட்ட இருக்க வேணும் அதுக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துடணும் அப்படி கொடுக்காம பதுக்கி வச்சிருந்தாங்க அப்படின்னா 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும் $10,000 அப்போ இது காசு $10,000 ஃபைன் அப்படின்னு வந்து ஒரு அறிவிப்பு விடுச்சாங்க இது தெரிஞ்ச உடனே மக்களுக்கு எல்லாம் ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஏன்னா 10 ஆண்டு சிறை $10,000 என்ன பண்ணுவாங்க அதனால எல்லாருமே அவங்களுக்கு கையிருப்புல இருந்த அந்த தங்கம் $100 மீறி எவ்வளவு தங்கம் இருந்ததோ அதை கொண்டு போய் அரசாங்கத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அமெரிக்கா ஏன் இப்படி ஒரு ரூல் போட்டாங்க இப்படி ஒரு ஆர்டர் எக்ஸிக்யூட் பண்ணாங்க அப்படின்னா அப்ப வந்து போர் வருகின்ற மாதிரி ஒரு சமயம் அது மட்டும் இல்லாம அவ்வளவு ஒரு ரிசெஷன் ஒரு பொருளாதார நெருக்கடியில இருந்த சமயம் அமெரிக்கா ரொம்ப பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருந்தது அந்த பாதிப்பு உலக அளவுல பரவ தொடங்கி இருந்தது இதனால அவங்களோட பொருளாதார நெருக்கடியை சரி செய்யவும் அதுவும் இல்லாம போர் வந்தா இந்த மாதிரி தங்கம் வந்து தவறான கைகள்ல போயிடக்கூடாது போர்ல அது அவங்களுக்கு எதிராக செயல்பட்டுறக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் இந்த மாதிரி ஒரு ரூல் போட்டாங்க இப்போ மக்கள் கிட்ட இருந்த தங்கம் எல்லாம் அரசாங்கத்துக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஒரே நாள்ல இவ்வளவு தங்கம் வந்து அரசாங்கத்துக்கிட்ட சேர ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு தங்கத்தை இப்ப என்ன பண்றது எங்க வைக்கிறது அப்படின்ற கேள்வி அடுத்து வருது பாதுகாப்பான ஒரு இடத்துல வைக்கணும் இல்லையா அதுக்காக என்ன பண்ணலாம் யோசிக்கும் பொழுதுதான் ஒரு 20,000 பரப்பளவுல வந்து கென்டக்கி அப்படின்ற ஊருக்கு பக்கத்துல ஒரு மிலிட்ரி ஃபெசிலிட்டி ஏற்கனவே இருந்தது அந்த ஃபெசிலிட்டியை வந்து இந்த ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்ற ஒரு இடமா கன்வெர்ட் பண்ணலாம் இந்த தங்கத்தை எல்லாம் அங்க வந்து சேர்த்து வைக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வருது இப்போ பணிகளும் தொடங்குது பில்டிங் கட்ட ஆரம்பிக்கிறாங்க கட்டி முடித்த அப்புறம் ரொம்ப பாதுகாப்பான ஒரு பில்டிங் அதாவது கொஞ்ச நஞ்ச பாதுகாப்பு இல்லை அவ்வளவு ஒரு பாதுகாப்பான பில்டிங் அதுல என்னென்ன ஃபெசிலிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம கொஞ்சம் சீக்கிரம் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தங்கத்தை எப்படி கொண்டு வந்தாங்க அப்படின்றத முதல்ல பார்ப்போம் இப்ப பில்டிங் கட்டி முடிச்சாச்சு தங்கத்தை எல்லாம் கொண்டு வரணும் இல்லையா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்ல அவ்வளவு தங்கம் யாரும் கொள்ளையடிச்சிட கூடாது அந்த அளவுக்கு வந்து பத்திரமா கொண்டு வரணும் அப்படின்றதுனால பயங்கர பாதுகாப்போட கிட்டத்தட்ட 5-7 மாசம் ஆச்சு இந்த தங்கம் மொத்தத்தையும் வந்து கொண்டு வரத்துக்கு ரயில் மூலியமா தான் கொண்டு வந்தாங்க ரயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 45 ரயில்கள்ல 337 பெட்டி கொண்ட ரயில்கள் ஒரு 45 ரயில்ல 5-7 மாத காலத்துக்கு இந்த தங்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார்கள் 2 முறையா கொண்டு வந்தாங்க 1937 ஒரு தடவையும் 1941 ஒரு தடவையும் வந்து இந்த தங்கம் மொத்தத்தையும் கொண்டு வராங்க மொத்தமா இந்த தங்கத்தை எல்லாம் கொண்டு வந்து இப்ப இந்த இடத்துல சேர்த்துட்டாங்க
இப்போ இந்த இடத்தோட பாதுகாப்பு பத்தி பேசுவோம். எவ்வளவு ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு. இந்த இடமே முன்ன சொன்னோம் இல்லையா, ஒரு மிலிட்டரி பேஸ், ஒரு மிலிட்டரி ஃபெசிலிட்டி தான். அதனால அந்த இடத்தை சுற்றி மட்டும் கிட்டத்தட்ட 30,000 மிலிட்டரி பர்சனல் அங்க வந்து குடும்பத்தோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த இடத்தை சுற்றி அதனால 30,000 மிலிட்டரி வீரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடம் அது. இது மட்டும் இல்லாம அந்த ஃபெசிலிட்டிக்கு க்ளோஸ் ஆன அந்த இடத்துல மட்டும் ஆயிரக்கணக்கான போலீஸ், அதாவது மின்ட் போலீஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃபார்ட் நாக்ஸ் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டியே வந்து யுஎஸோட ட்ரெஷரி டிபார்ட்மெண்ட் கீழே வருது. அதனால அவர்களுக்கு உரித்தான மின்ட் போலீஸ் அப்படின்ற போலீஸ் வந்து அங்க வந்து காவலுக்கு இருப்பாங்க. இவங்க எல்லாமே வந்து ஹைலி ட்ரெயின் போலீஸ் ஆபீசர்ஸ். இந்த மாதிரி பிரீச், இந்த மாதிரி உள்ள யாராவது கொள்ளையடிக்க வந்தாலோ இல்ல இந்த மாதிரி ஏதாவது அசாதாரண சம்பவம் நடந்தாலோ எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப கடுமையான பயிற்சி எடுத்துக்கொண்ட மின்ட் போலீஸ் அவங்க. அவர்களோட குழுக்கள் வந்து அங்க எப்பயுமே இருக்கும். இது மட்டும் இல்லாம அந்த இடத்தை சுற்றி, அந்த வால்ட் இருக்கிற அந்த ஃபெசிலிட்டி இருக்கிற இடத்தை சுற்றி கண்ணி வெடிகள் வந்து புதைக்கப்பட்டிருக்கிறது. மைன் ஃபீல்ட் அது. அது மேல நடந்தா ஒரு மைன் ஃபீல்ட் மேல நடக்கிற மாதிரி தான், காலை வச்ச உடனே வெடிச்சிடும். அந்த மாதிரியான கண்ணி வெடிகள் புதைக்கப்பட்ட இடம். இது மட்டும் இல்லாம அந்த இடத்தை சுற்றி இருக்கிற வேலி மின்சார வேலி, 10-15 அடிக்கு உள்ள ஒரு மின்சார வேலி. அது போக வந்து இது எல்லாமே லேசர்ல ட்ரிகர் பண்ணக்கூடிய சென்சார்ஸ் இருக்கு. இப்போ ஒரு சின்ன சுண்டெலி அந்த இடத்துக்கு மேல போனா கூட அந்த லேசர் ட்ரிகர் ஆயிடும், உடனே தானியங்கி துப்பாக்கிகள் வந்து சரமாரியா சுட ஆரம்பிச்சிடும். இந்த ஃபார்ட் நாக்ஸ் கட்டும் பொழுதே வந்து 1,000 டன்கள் ஸ்டீலும் கான்கிரீட்டும் கிரானைட்டும் வச்சுதான் கட்டினாங்க. குண்டுகளால கூட துளைக்க முடியாத ஒரு வால்ட். அந்த பெட்டகம் இருக்கு இல்லையா, இந்த சேஃபான பெட்டகத்துக்குள்ளதான இந்த தங்கம் எல்லாம் இருக்கு. தங்கம் வந்து காயின் வடிவுல இருக்கு, தங்க காசுகளாக இருக்கு, தங்க கட்டிகள் பிஸ்கட்னு சொல்வோம் இல்லையா பூலியன் அதுவாக இருக்கு, பத்திரங்கள் இருக்கு, ஆவணங்கள், ரொம்ப முக்கியமான அமெரிக்கா நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஆவணங்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள இருக்கிற அந்த வால்ட், அந்த பெட்டகத்தை வந்து ரொம்ப சேஃபா 1,000 டன்கள் ஸ்டீல் கான்கிரீட் கிரானைட் எல்லாம் வச்சுதான் கட்டினாங்க. இந்த வால்ட்டை திறக்கணும் அப்படின்னாலே வந்து ஒரு ஆளால இரண்டு ஆளால திறக்க முடியாது, ஒரு 10 பேர்கிட்ட அந்த காம்பினேஷன் அந்த கோட் இருக்கு. அவர்கள் எல்லாம் சேர்ந்துதான் வந்து அந்த பெட்டகத்தை திறக்க முடியும். அதுவுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியாது, யார்கிட்ட அந்த கோடு இருக்கு என்ன கோடு அப்படின்றது தெரியாது. ஒரு 10 பேர் வந்து அடுத்தடுத்து வந்து அந்த சேஃபை திறந்தாதான், அவர்கள்கிட்ட இருக்கிற அந்த கீ அந்த கோடை வச்சு அந்த சேஃபை திறந்தாதான் அந்த பெட்டகமே திறக்கும். இப்போ ஒரு சவரன் அப்படின்னு எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா 8 கிராம், அதாவது இப்போ 1 கிலோ தங்கம் அப்படின்றது 125 சவரன். நமக்கு அது தெரிஞ்ச விஷயம் தான், 1 கிலோ தங்கம் 125 சவரன். இதற்குள்ள எத்தனை கிலோ தங்கம் இருக்கு அப்படின்னா 47 லட்சத்துக்கும் மேல கிலோக்கள், 47 லட்சம் கிலோக்கும் மேலான தங்கம் இருக்கு. அப்ப அது எத்தனை சவரனா இருக்கும், அதோட வேல்யூ டாலர்கள் எவ்வளவு இருக்கும்னு நம்ம சொல்ல தேவையில்லை. 1,000 லட்சம் கோடியா இருக்கும் இது. நம்ம கணக்கு போட்டு பார்த்தோம்னாலே தலை சுத்தும், அந்த அளவுக்கு மதிப்பிலான தங்கம் இருக்கு இங்க. அது மட்டும் இல்லாம சில முக்கிய ஆவணங்களும் இந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கு. வெறும் இந்த தங்க காசுகள் தங்க பிஸ்கட்டுகள் மட்டும் இல்லாம சில முக்கியமான ஆவணங்கள் அமெரிக்காவை சேர்ந்தது வந்து இதுக்குள்ள இருக்கு. அவங்களோட கான்ஸ்டிடியூஷனல் டாக்குமெண்ட், அவங்களோட அரசியல் அமைப்புக்கான ஆவணங்கள், அதுக்கப்புறம் டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்றாங்க இல்லையா, அமெரிக்கா வந்து சுதந்திரம் கிடைத்ததுக்கான அந்த கையொப்பமிட்ட அந்த டாக்குமெண்ட். இது போக அப்ரஹாம் லிங்கனோட அவரே எழுதின, முன்னாள் ஜனாதிபதி, அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி அப்ரஹாம் லிங்கனோட அவர் கைப்பட எழுதி கையொப்பமிட்ட 2 தொடக்க உரை இந்த டாக்குமெண்ட். இந்த மாதிரி முக்கியமான ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாம் வந்து அந்த பெட்டகத்துக்குள்ள இருக்கு. இதெல்லாம் ஒரு பொக்கிஷம் மாதிரி, இது வந்து வேற ஆட்கள் கையில கிடைச்சா அதுக்கு ஆக்ஷன்ல எல்லாம் விட்டுருவாங்க இல்லையா. அதனால இந்த மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இந்த பெட்டகத்துல இந்த தங்கத்தோட சேர்ந்து இருக்கு. இது போக நிறைய ஆவணங்கள் இருக்கு, ஆனா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஆவணங்கள். இவ்வளவு ஒரு பெரிய விஷயம், இவ்வளவு ஒரு பெரிய ஹைலி செக்யூர்ட் ஹைலி ப்ரொடெக்டட் பிளேஸ் ஆஃப் தி பிளானட்னு சொல்லலாம். அப்படி ஒரு பிளேஸை வந்து இதுவரைக்கும் யாரும் கிட்ட கூட போனதில்லை. எத்தனையோ ஹெஸ்ட், எத்தனையோ கொள்ளை சம்பவம் நம்ம கேள்விப்படுறோம், பெரிய பெரிய ஆவணங்கள் திருட்டு போன கதைகள் கேள்விப்பட்டிருக்கோம், ரொம்ப செக்யூர்டான பிளேஸ்ல இருந்தெல்லாம் வந்து கொள்ளையடித்த சம்பவம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா இதுவரைக்கும் எந்த நாட்டை சேர்ந்த எந்த ஒரு நபர், தனி நபரோ, ஒரு இயக்கமோ வந்து இந்த ஃபோர்ட் நாக்ஸ் கிட்ட கூட போக கூட துணிஞ்சதில்லை. அதனாலதான் ஒரு மேற்கோள் கூட இருக்கு, ஆஸ் சேஃப் அஸ் ஃபோர்ட் நாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபோர்ட் நாக்ஸ் போல பாதுகாப்பானது அப்படின்னு நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவ்வளவு பாதுகாப்பான உயரிய பாதுகாப்பான ஒரு விஷயம்னு அர்த்தம். சொல்ல போனா இந்த ஃபோர்ட் நாக்ஸ் குள்ள போறதுக்கு வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கே வந்து பெர்மிஷன் கிடையாது. இது வரைக்கும் பிராங்க்லின் டி ரூஸ்வெல்ட், அதாவது அமெரிக்காவில இந்த ஃபோர்ட் நாக்ஸ் கட்டும் பொழுது ஜனாதிபதியா இருந்த
பிராங்க்ளின் டி ரூஸ்வெல்ட் மட்டும்தான் இது வரைக்கும் அந்த ஃபோர்ட் நாக்ஸ்குள்ள போய் அந்த தங்கத்தை எல்லாம் பார்த்துருக்கிறார். அதற்கப்புறம் எந்த ஒரு ஜனாதிபதியும் இதுக்குள்ள கூட போனதில்லை. நான் ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி, என்னால எப்ப வேணா ஃபோர்ட் நாக்ஸ்குள்ள போக முடியும் அப்படின்னு ஒரு ஜனாதிபதினாலையும் சொல்ல முடியாது, ஒரு அமெரிக்க அதிபர்னாலையும் சொல்ல முடியாது. எந்த ஒரு மந்திரியோ எந்த ஒரு இன்ஃபுளுன்ஷியலான பர்சன், எவ்வளவு பெரிய வெல்த்தியான பர்சனா இருந்தாலும் சரி, ஃபோர்ட் நாக்ஸ்குள்ள போறதுக்கு அனுமதி இல்லை. முறையான அனுமதி, ஏதாவது ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருந்தாலே ஒழிய ஃபோர்ட் நாக்ஸ்குள்ள அவர்களோட அதிபராலேயே கூட உள்ளே நுழைய முடியாது. இந்த காணொளி உங்களுக்கு சுவாரஸ்யமாகவும் தகவல் தரும் விதமாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்திருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம உங்களோட எண்ணங்களை கீழே காமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல காணொளிகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மேசினஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒவ்வொரு செவ்வாய் மற்றும் வெள்ளி புதிய வீடியோக்களுடன் சந்திக்கலாம். மீண்டும் வரும் செவ்வாய் சந்திக்கும் வரை நன்றி.